பதிவில் நம்ம பார்க்க போகிற அதிகாரம் கேள்வி. ஃபஸ்ட்டு பாட்டு, செல்வத்து செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அதாவது பாட்டோடைய பொருள், செழுமையான கருத்துக்களை செவி வழியாக பெறும் செல்வமே எல்லா செல்வங்களுக்கும் தலையாய செல்வம் ஆகும். இன்னொரு முறை, செவியால் கேட்டறியும் செல்வம் செல்வங்களுள் ஒன்றாக போற்றப்படும் செல்வம் ஆகும். அச்செல்வம் செல்வங்கள் எல்லாவற்றிலும் தலையானது ஆகும். அடுத்தது, செவிக்குணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். பொருள், செவி வழியாக இன்பம் தரும் உணவு இல்லாத பொழுதே சிறிதளவு உணவு வயிற்றுக்கு தரும் நிலை ஏற்படும். அதாவது செவிக்கு கேள்வியாகிய உணவு இல்லாத போது அதற்கு துணையாக இருக்கும் உடலை ஓம்புமாறு வயிற்றுக்கும் சிறிது உணவு தரப்படும். அடுத்த பாட்டு, செவியிற் கேள்வி உடையார் அவி உணவின் ஆன்றோரோடு ஒப்பர் நிலத்து. அதாவது குறைந்த உணவு அருந்தி நிறைந்த அறிவுடன் விளங்கும் ஆன்றோருக்கு ஒப்பாக கேள்வி ஞானம் எனும் செவி உணவு அருந்துவோர் எண்ணப்படுவர். அதாவது செவி உணவாகிய கேள்வி உடையவர் நிலத்தில் வாழ்கின்றவரே ஆயினும் அவி உணவை கொள்ளும் தேவர்களோடு ஒப்பாவர். அடுத்த பாடல், கற்றில நாயினும் கேட்க அக்தொருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றான் துணை. பொருளே, நூல்களை கற்காவிட்டாலும் கற்றவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டால் அது நடை தளர்ந்தவனுக்கு உதவிடும் ஊன்றுகோலை போல துணையாக அமையும். இன்னொரு முறை, நூல்களை கற்கவில்லையாயினும் கற்றறிந்தவரிடம் கேட்டறிய வேண்டும், அது ஒருவனுக்கு வாழ்க்கையில் தளர்ச்சி அடையும் போது ஊன்றுகோல் போல் துணையாகும். அடுத்த பாடல், இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். பொருளே, வழுக்கு நிலத்தில் நடப்பதற்கு ஊன்றுகோல் உதவுவது போல் ஒழுக்கமுடையவர்களின் அறிவுரையானது உதவும். இன்னொரு முறை, ஒழுக்கமுடைய சான்றோரின் வாய்ச்சொற்கள் வழுக்களுடைய சேற்று நிலத்தில் ஊன்றுகோல் போல் வாழ்க்கையில் உதவும். அடுத்த பாடல், எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். பொருளே, நல்லவற்றை எந்த அளவுக்கு கேட்கிறோமோ அந்த அளவுக்கு பெருமை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை, எவ்வளவு சிறிதே ஆயினும் நல்லவற்றை கேட்டறிய வேண்டும், கேட்ட அந்த அளவுக்கு அவை நிறைந்த பெருமையை தரும். அடுத்த பாடல், பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார் இழைத்துணர்ந்தும் ஈண்டிய கேள்வி அவர். பொருளே, எதையும் நுணுகி ஆராய்வதுடன் கேள்வி அறிவும் உடையவர்கள் சிலவற்றை பற்றி தவறாக உணர்ந்திருந்தாலும் கூட அப்போதும் அறிவற்ற முறையில் பேச மாட்டார்கள். மீண்டும் ஒருமுறை, நுட்பமாக உணர்ந்து நிறைந்த கேள்வி அறிவை உடையவர் ஒரு கால் பொருள்களை தவறாக உணர்ந்திருந்தாலும் பேதமையானவற்றை சொல்லார். அடுத்தது, கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி
இயற்கையாகவே கேட்கக்கூடிய காதுகளாக இருந்தாலும் அவை நல்லோர் உரைகளை கேட்க மறுத்தால் செவிட்டு காதுகள் என்றே கூறப்படும். இன்னொரு முறை, கேள்வி அறிவால் துளைக்கப்படாத செவிகள் இயற்கையான துளைகளை கொண்டு ஓசையை கேட்டறிந்தாலும் கேளாத செவிட்டுத்தன்மை உடையனவே ஆகும். அடுத்த பாடல், நுணங்கிய கேள்வியரல்லார் வணங்கிய வாயினராதல் அரிது. பொருள், தெளிவான கேள்வி அறிவு இல்லாதவர்கள் அடக்கமாக பேசும் அமைதியான பண்புடையவர்களாக இருக்க இயலாது. அதாவது, நுட்பமான பொருள்களை கேட்டு அறிந்தவர் அல்லாத மற்றவர் நுட்பமான பொருள்களை கேட்டறிந்தவர் அல்லாத மற்றவர் வணக்கமான சொற்களை பேசும் வாயிலை உடையவராக முடியாது. அடுத்தது, செவியிற் சுவை உணரா வாயுணர்வின் மாக்கள் அவையினும் வாழினும் என். அதாவது, செவிச்சுவை உணராமல் வாயின் சுவைக்காக மட்டும் வாழும் மக்கள் உயிரோடு இருப்பதும் ஒன்றுதான், இல்லாமல் போவதும் ஒன்றுதான். மீண்டும் ஒருமுறை, செவியால் கேள்விச்சுவை உணராமல் வாயின் சுவை மட்டுமே உணரக்கூடிய மக்கள் இறந்தாலும் என்ன, உயிரோடு வாழ்ந்தாலும் என்ன?